ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து வள்ளிபுர ஆழ்வார் கோயில். இன்றைக்கி வந்து இங்கே என்னென்ன திருவிழா நடந்துகிட்ருக்குது, அதன்படி இன்றைக்கு வந்து கடலோடு தீர்த்த உற்சவம் நடக்குது. அந்த கடலோடு தீர்த்த உற்சவத்தை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் கோயிலேருந்து கடலுக்கு போகிறதுக்காக வலிக்கிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம், சாமி வந்து கொண்டு போயிட்டோம்னு சொல்கிறேன். அப்போ கொண்டு போனாலும் பரவாயில்ல, இது 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும் உள்ள கடலுக்கு போகிறதுக்காக. இப்போ நாங்கள் அந்த இதில் போய் பார்ப்போம். இன்றைக்கு வந்து கடல் தீர்த்தம், நாளைக்கு வந்து பட்டு தீர்த்தம்னு சொல்லுவோம். நாளைக்கு தான் அந்த தீர்த்தக்கணி இருக்க சைடில், அந்த கணியில் தான் நாளைய தீர்த்தம் நடக்கும். முதல் இங்கே 2 தீர்த்தம் நடக்குது இந்த கோயிலில். அதான் டே கடல் தீர்த்தம் பார்க்க வந்திருக்கோம் கோயிலுக்கு. சனம் வந்து எல்லாம் அங்கே கோயிலுக்கு அங்கே போயிட்டோம், கடலுக்கு போயிட்டோம் பார்க்குறதுக்காக கடல் தீர்த்தம் பார்க்க. கடல் தீர்த்தம் வந்து அப்படின்னா போட்டில் வந்து சாமியை கொண்டு போய் உள்ள கடலில் கொண்டு போய் சுற்றி அதை தீர்த்தம் மாறுறது தான் கடல் தீர்த்தம். ஆனால் என்ன, நாங்கள் லேட்டாக வந்த காரணத்தால் எங்களால் பார்க்க இயலாதது. ஆனால் நாங்கள் இருக்க போய் அங்கே பார்ப்போம், அங்கே என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வருவோம். வளமையாக வந்து கோயில் தீர்த்தம் வந்து கடலோடு தீர்த்தம் வந்து புரட்டாதி மாதம் பூரண திதியில் தான் நடக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த போன வருஷம் நடக்காததுக்காக இந்த முறை இந்த பிப்ரவரி மாசி மாதமே செய்யணும். அதேமாதிரி புரட்டாதி மாதமே செய்வினம் இந்த வருஷம். என் இது நடக்காததுக்காக தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த கோயிலில் சைட் பக்கத்தெல்லாம் போகிறது இப்போ கடலுக்கு கடல் தீர்த்தம் மாறுறதுக்கு. அதனால் வந்து குடியிருப்புகள் இல்லை, எல்லாமே இந்த மணல் மேடுகள் தான், அதை போய் பார்ப்போம். மற்றது எல்லாமே இந்த தரிசு நிலங்களும் இருக்குது. என்னடா பாருங்கள், எல்லோரும் வந்து கொண்டிருக்கணும், நாங்கள் தான் போய் கொண்டிருக்கோம். கொஞ்சம் பேர் போய் கொண்டிருக்கோம், நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். என்ன நேரம் லேட் ஆகிட்டு, நாங்கள் போகிறோம் சில பல சிக்கல் காரணமாக லேட் ஆகிட்டுது. நாங்கள் கனதூரம் போகணுன்னே கொஞ்சம் வேகமாக ஓடுவோம். வேகமாக போய் அங்கெல்லாம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஸ்லோ பண்ணி போனேன், அங்கே சாமியும் பார்க்கலாது. நிறைய பேர் வந்தோன்னு விரிக்கணும், சாமி வந்துட்டோம் தெரியும். பாருங்கள், இந்த முறை வளமையாக வந்து ஒருத்தர் இப்படி வெள்ளத்துக்கெல்லாம் போக மாட்டினோம். என்னோடய வளமையாக வந்து புரட்டாதி மாதம் தானே, மழை வரிசை இருக்காது. ஆனால் இப்போ வந்து வெள்ளம் தான் இந்த முறை வேலைக்கு நடத்துகிறபடியே. போ பாவ, நீ போற அளவு
இதுதான் அந்த மண்மாடு. இந்த மண்மாடுக்கு தான் கிட்ட போய் பார்க்க போகிறோம். மண்மாடு தானே தான் கடல் இருக்காங்க. நாங்கள் லேட்டாக வந்தபடியே சாமி கடல் தீர்த்தமானதை பார்க்கல, அதை நாங்கள் திரும்பி வரைக்கும் சாமியை பார்த்துருக்கோம். சரி, இப்போ நாங்கள் வந்து கடல் வரைக்கும் போய் பார்த்துட்டு அதில் டீ சக்கரை தண்ணிலாம் குடிப்பினா அதையும் குடிச்சிட்டு வருவோம். முதல் மண்மடுக்கு வருவோம். முதல் வாங்க பீச் எல்லாம் இங்கே பக்கம் தான் இருக்கு. இந்த சைட் போனோம்னா இதால் இடையில போனாலும் நாங்கள் அப்படியே திக்கம் பக்கம் போகலாம். இது பின்னுக்கு திரும்பின காட்சி இப்படி இருட்டை வலிக்கிட்டு பாருங்க. சாமி போய் கொண்டிருக்குது, எல்லா ராகுலும் வலிக்கிட்டு தான்.
தண்ணி வருது என்னடா இது குடிக்க தண்ணி ஓ நோ அப்போ இது இதுலயே தண்ணி இருக்கு குடிச்சா நல்லா இருக்கும் அதான் அது ஏற பாட்டுக்கு கேட்க கடலுக்கு பக்கத்துல கட்டினா தண்ணி நல்லா இருக்கும் என்ன ராவண மீசை சொல்றது ராவணன் மீசைக்கும் இந்த சேப்புக்கும் சம்பந்தமே இல்லையே இதுதான் கடல் தீர்த்தமான கடல் வள்ளிபுர கடல் அங்கே அப்படி இவ்வளோ திக்கம் பீச் இருக்கு அப்படி இருட்டுது பாருங்க நிலாவம் வந்துட்டு இது ஓகே இருட்டிட்டு இதுதான் அந்த கோவில் பாருங்க இந்த கோயிலில் தான் கடற்கரையில் வச்சு இப்போ செயல் செய்வினா இப்போ பூட்டி கொண்டிருக்கிறேன் சாமி அங்கே போயிட்டு தானே பூட்டிட்டு அங்கே பூ பொருள் பூட்டி கொண்டிருக்கிறேன் ஓகே இனி இரட்டிட்டு தானே நாங்கள் தான் கடைசியாக போகிற போல இருக்குது மெத்தாக்கள் நாங்கள் சைட்டால் போகிறோம் வீட்டை போகிறாங்கலாம் நிற்கிறோம் திருப்பி கோயிலுக்கு போகிறது நாங்கள் மட்டும்தான் போய் கொண்டிருக்கோம் ஓகே சரி போகமா போய் சேருவோம் தண்ணி தான் சேர் மேலே நிற்குது நார்மல் தண்ணியாக தான் இருந்தது ஆக்கள் நிறைய பேர் உள்ள கிரக சேரே ஆகிட்டாங்க லைட் தெரியுற இடத்துக்கு தான் போகணும் ஓகே கோயிலடிக்கு வந்துட்டோம் நீ கோயிலில் சுற்றி இருக்கா ஒரு வீடியோ எடுப்போம் கோயிலுக்கு உள்ளே எப்படி எடுக்கிறது தானே கோயிலுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ வெளியே சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே முடிப்போம் வீடியோ கோபுரத்தை பாருங்க என்ன வடிவா இருக்கு லைட் எல்லாம் போட்டு இரவுல நல்ல வடிவா இருக்கு இப்படி கோயிலும் ஃபுல்லாவே என்ன கலர்ஃபுல்லா தான் இருக்கு லைட் எல்லாம் போட்டு உள்ளதான் போக இல்லாத கோயிலுக்குள்ள மற்றபடி நாங்கள் வழியை சுத்தி பார்த்துட்டு அப்படியே வலிக்கிறோம் அப்படி இல்லையா கொடிக்கம்ப பூசை 6:15 நடைபெற்று வசந்த மண்டா பூசை 8 ஆரம்பமாகி 9 பெருமான் வந்துட்டு கடல் தீர்த்தம் பார்க்காம போகிறது கவலைதான் ஆனால் லேட்டாக வந்துட்டோம்னு செய்யலாது அடுத்த வருஷம் அது வேலைக்கு வந்து கடல் தீர்த்தம் பார்ப்போம் அது சரி இப்படி நாங்கள் கடல் கரைஞ்சிட்டுலாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டை போகிறோம் நன்றி வணக்கம்